என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து நிவர் புயல். நிவர் புயல் வந்து நேற்று இரவு 11:30 அதாவது இரவு 11:30 அதிகாலை 2:30 உட்பட்ட நேரத்தில் புதுவை அருகே கரையை கடந்து விட்டதாக கூறப்படுகிறது. இது வந்து இப்போ என்னென்னா சுச்சுவேஷனில் இருக்குதுனாக்கா, வடக்கு வடமேற்கு திசையை நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மணி நேரத்துக்கு மழையுடன் கூடிய காற்றும் வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நம்மளுடைய ரஜினி மக்கள் மன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தமாரி நேரத்தில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அங்கே ஃபஸ்ட்டு என்ன வேணும் அவங்களுக்கு உணவு, அந்த உணவை அவங்க வந்து இலவச உணவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து யாருன்னா வேலூர் மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில், அதாவது போய் வீட்டுக்கு வீடாக போயிட்டு அங்கே போய் எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தொடர்பு கொள்ள இலவச ஃபோன் நம்பரும் இணைச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த ஃபோன் நம்பர் சொல்கிற பாருங்கள், 9994246 85. அப்புறம் அடுத்த நம்பரு 9833 2973. அடுத்த நம்பரு 9444354011. அடுத்த நம்பரு 9003364446. இந்த நம்பருக்கு அழைச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த அதே போல் அங்கே உடனே அவங்க வந்து உணவு வந்து கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இதனால் பயனடையிட்டோம், நிறைய பேருக்கு சென்று அடையிட்டோம், அங்கே உள்ள மக்களுக்கு கண்டிப்பாக வந்து இது போய் சேரட்டும், எல்லோரும் நல்லபடியாக உணவு பெற்று நல்ல சுகத்துடன் இருக்க நம்ம உதவி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சி மாவட்ட செயலாளர் அவர் வந்து ஜெயகிருஷ்ணன் ஆலோசனைப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு, மறைமலை நகரத்தின் சார்பாக நிவர் புயல் காரணமாக 21வது வார்டு கோணாதிபதி பகுதியில் ஏரியோரம் வசிக்கும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவின்றி தவிப்பதை அறிந்து, அங்கே ஒரு 50 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உடனே அங்கே விரைந்து சென்று அந்த 50 பேருக்கும் பிரியாணி வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியையும் தெரிவித்து கொள்வோம். இதுதாங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள். எங்கே யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்வார்கள். மற்றவர்கள் போல் ஃபோட்டோ ஷூட்டிங்காக எதுவும் செய்ய மாட்டார்கள், களத்தில் இறங்கி செய்வார்கள். ஏனென்றால் நம் தலைவரின் ஒரே ஒரு வார்த்தை, மக்களுக்கு உதவுங்கள் என்ற ஒரு வார்த்தை இதுதான் காரணம். இதே போன்று நம்முடைய மக்கள் தலைவரின் சொந்தங்கள் அன்று காஜா புயலில் அன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக சரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டது. இதே இந்த திராவிட கட்சிகள் அப்பொழுது மக்களை கண்டுகொள்ளவே இல்லை, வந்து எட்டி பார்க்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது ஓடிப்போய் எட்டி பார்க்கிறார்கள். ஏனென்றால் எலெக்ஷன் வருகிறது அல்லவா, அதற்காக இந்த திராவிட கட்சிகள் ஓட்டுக்காக எதை வேண்டாலும் செய்வார்கள். அங்கே ஓடி போய் உடனே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம தலைவரின் சொந்தங்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு முதல்ல அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலில் என்ன வழங்க வேண்டும், அவர்களுக்கு உணவு, உணவு முதலில், அந்த பணியை மக்கள் தலைவரின் சொந்தங்கள் செம்மையாக செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இவங்கள் இன்னமும் இந்த எடப்பாடி சாரும் ஸ்டாலின் சாரும் அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாங்க. பாருங்கள், அப்படி சும்மா நின்றுக்கிட்டு ஒருத்தர் கொடை, இன்னொருத்தர் ரெயின் கோட்டு, அப்படியே ஃபோட்டோ ஷூட் அப்படி. அதாவது வந்து அப்போ வந்து அந்த காஜா புயல் அப்பையும் சரி, வெள்ளம் ஏற்பட்ட அப்பையும் சரி, அவங்க வந்து யாரும் வந்து யாருக்கும் ரெயின் கோட்டும் கிடைக்கல, நம்ம எடப்பாடி சாருக்கு வந்து அந்த இது கொடையும் கிடைக்கல, பாவம். அதான் இப்போ தான் கிடைச்சிருக்கு, ஏன்னா ஓட்டு வேணும் இல்லை எலெக்ஷனுக்கு. அதான் இந்த ஓட்டு நாடகம் எவ்வளோ நாளுக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இந்த அரசியல் நாடகம், இந்த வேஷம் போடுறது, இதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ நாளுக்கு பார்ப்போம். அது மட்டுமல்ல நண்பர்களே, நம்மளுடைய ஸ்டாலின் சார் இருக்கார்ல, போன தடவை வந்து மக்கள் வந்து தண்ணீரில் அதாவது தத்தளிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா,
பூவாறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே கடற்கரை பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, சுற்றுலா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்போ என்னன்னு தெரியலையே, மக்கள் மேலே இவ்வளோ என்ன, அதாவது என்னது ரொம்ப மக்கள் மேலே இது வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் வரைக்கும் வந்திருக்காரு. சரி சரி, மக்களை விழித்து கொள்ளுங்கள், இனிமேல் ஏமாறாதீர்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.